அதை பார்த்த ஒவ்வொருவரும் கண்கலங்கி தலைகுனிந்து மனித இனமே தலைகுனியக்கூடிய ஒரு வீடியோ. இழுத்து கொண்டு செல்லப்பட்டு ஒரு பெண் வார்த்தைகளால் சொல்ல முடியாத வன்புணர்வு செய்யப்பட்டு வீசி எறியப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் பாரத் மாதா கி ஜெய் என்கிறார்கள். எந்த மாதாவை காப்பாற்றுகிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தாய்கள் இல்லையா, தங்கைகள் இல்லையா, உங்களுடைய சகோதரிகள் இல்லையா, குழந்தைகள் இல்லையா? எந்த பெண்ணை காப்பாற்றுகிறீர்கள் நீங்கள்? இது அரசியல் இல்லை. நான் அடுத்த தேர்தலை பற்றி பேசவில்லை. அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறையின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறேன். இந்த நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேசுகிறேன். நம்ம செங்கோலை கொண்டு போய் வைத்திருக்கிறார்களே, அந்த செங்கோலை அது ஆட்டி அவர்கள் கைகளில் இருந்து பிடுங்கக்கூடிய நாளை விரைவில் கொண்டு வரும். மணிப்பூரிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்து இங்கே நம்முடைய மகளிரணியின் சார்பிலே ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் பாஜக ஆட்சி பொறுப்பேற்று கொண்ட பிறகு ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று, அவர்கள் இந்த நாட்டை வன்முறையின் பக்கம் தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத ரீதியாக, ஜாதி ரீதியாக மக்களை பிரித்தாள அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கலவரங்கள் வெடிக்கும். அப்படி வெடிக்கக்கூடிய நேரத்திலே முதல் முதலாக மிக மோசமாக பாதிக்கப்பட போவது பெண்களும் குழந்தைகளும் தான் என்று பிஜேபி ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் நாம் இந்த நடைமுறையைத்தான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அது குஜராத்தாக இருக்கட்டும், யூபியாக இருக்கட்டும், இப்பொழுது மணிப்பூரிலே இந்த உலகத்தின் மனதையெல்லாம் முழுக்கக்கூடிய வகையிலே, எல்லோரையும் அதிர்ச்சியிலே உரைய செய்யக்கூடிய வகையிலே ஒரு மிக மோசமாக நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான ஒரு வன்கொடுமை நடந்திருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அங்கே நடந்தேறி இருக்கக்கூடிய வன்கொடுமையை நினைத்து நெஞ்சு நொறுங்குகிறது என்று சொல்லி மகளிர் அணி இதை எதிர்த்து போராட்டங்களில் ஈடுபடும் என்று அறிவிக்கக்கூடிய அளவிற்கான இந்த உலகத்தையே உலுக்கி இருக்கக்கூடிய வன்முறைகள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே பிஜேபி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூர் மாநிலத்திலே ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி. நம்முடைய பிரதமர் மிக பெருமையாக சொல்லிக் கொள்வார், இரட்டை என்ஜின் என்று. நாங்கள் தான் அங்கே ஒன்றிய அரசிலும் இருக்கிறோம், அங்கே மாநிலத்திலும் நாங்கள் தான் இருக்கிறோம், இரண்டு பேரும் சேர்ந்து மிகச்சிறப்பாக பணி செய்ய போகிறோம் என்று பிரதமர் மார்தட்டி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே மணிப்பூரிலே அங்கே இருக்கக்கூடிய கூகி, நாகா, மேட்டே என்ற அந்த மூன்று இனங்களுக்கு இடையே கலவரங்கள் வெடிக்கிறது. அந்த கலவரங்கள் வெடிப்பதற்கு ஒரே நாளிலே கலவரங்கள் வெடித்து விடவில்லை. ஆண்டாண்டு காலமாக அங்கே பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த சூழலை அமைதிப்படுத்துவதற்காக நூற்றுக்கணக்கானவர்கள் பாடுபட்டு அங்கே ஒரு அமைதியான சூழல் உருவாக்கப்படக்கூடிய நேரத்திலே பிஜேபி அங்கே ஆட்சிக்கு வருகிறது. அங்கே ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட ஒரு முதலமைச்சர் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், மக்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், எல்லா மக்களுக்கும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது என்ன சொன்னார் அண்ணன் தளபதி அவர்கள், எனக்கு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துதான் நான் முதலமைச்சர் என்று முழங்கினார் நம்முடைய தளபதி அவர்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பிரயன் சிங் என்ற முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கூகி இனத்தவனையும் அங்கே இருக்கக்கூடிய நாகாக்களையும் கேவலப்படுத்தக்கூடிய வகையிலே, கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே ஏதோ போதை பொருட்களை அவர்கள்தான் விளைவித்து எல்லோருக்கும் விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு எதிரானவர்கள், இந்த நாட்டையே சார்ந்திருக்காத அவர்கள் வேற்றுக்குடி மக்கள் என்ற அந்த தோரணையிலே அவர் தொடர்ந்து பேசி அந்த மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி கொண்டிருக்கிறார்.
அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூக்கி நாகாக்களின் நிலங்களை சுரண்டி கொள்ள வேண்டும், பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டை, அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டு உரிமையை முதல்லயே அங்க இருக்கக்கூடிய ஆட்சியை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதிகமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மேய்த்திகள் தான் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறார்கள். அவர்களைத்தான் பிஜேபி தன் தோளிலே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே ஒதுக்கப்பட்டவர்களாக ஒடுக்கப்பட்டவர்களாக மலையகங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களை இன்னும் கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே ஒரு முதலமைச்சர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து இப்படி பேசுவதை பார்த்து பாஜக எம்எல்ஏக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இவர் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சராக அங்கே இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலிலே நீதிமன்றம் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கீழ்நிலங்களிலே இருக்கக்கூடிய பிளெயின்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலங்களிலே வசித்து கொண்டிருக்கக்கூடிய மெய்தீஸ்க்கு அவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், அவர்களையும் பழங்குடியினராக பாதிக்க வேண்டும் என்று அரசாங்கத்திடம் ஒரு அறிக்கையை கேட்கிறது. அப்பொழுது தன்னுடைய உரிமைகள் பாதிக்கப்படும் என்ற அந்த நிலையிலே நாகாக்களும் அங்கே இருக்கக்கூடிய கூக்கியின மக்களும் ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடுவதற்காக அங்கே ஒரு ஊர்வலம் செல்கிறார்கள். அன்று வெடிக்கிறது கலவரம். இது மே 3 நடக்கக்கூடிய அந்த ஊர்வலத்திலே தொடங்கிய கலவரம் இன்று வரை அடங்கவில்லை. அங்கே கிராமங்கள் பற்றி எரிகிறது, சர்ச்கள் உடைக்கப்படுகிறது, கோயில்கள் நொறுக்கப்படுகிறது, மக்கள் எரித்து கொலை செய்யப்படுகிறார்கள், பெண்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். நம்முடைய பிரதமர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், 7 வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து கையசைத்துக் கொண்டு வெளிநாடுகளிலே இருக்கக்கூடிய தலைவர்களோடு கை குலுக்கி கொண்டு விருந்து சாப்பிட்டுக் கொண்டு இந்த நாட்டிலே மத கலவரங்கள் இல்லை, மக்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிறப்பாக நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை பொய்யாக அங்கே பேசிக்கொண்டு பிரதமர் அவர்கள் மௌனமாக இந்த மணிப்பூர் பிரச்சனையிலே அங்கே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, உயிர்கள் இழந்து கொண்டிருக்கிறோம், 140 பேருக்கு மேல அங்கே உயிரிழந்திருக்கிறார்கள், கிட்டத்தட்ட 1000 ஆயிரக்கணக்கானவர்கள் தன் வீடுகளில் இருந்து கிராமங்களில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் காயமடைந்து மருத்துவ வசதிகள் கூட இல்லாமல் அங்கே திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே பிரதமர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை. அங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கலவரங்களை பற்றி உள்துறை அமைச்சர் அங்கே செல்கிறார். அங்கே சென்று என்ன நிலவரங்கள் என்று பார்ப்பதற்காக சென்றவர் வந்த பிறகு கூட அங்கே எந்த அமைதியும் உருவாகவில்லை, கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பிஜேபி பாதிக்கப்பட்ட கூக்கிகள் மீது, அங்கே இருக்கக்கூடிய நாகாக்கள் மீதுதான் தொடர்ந்து வன்முறையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மீது பழியை சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த ஆளும் வர்க்கமே அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே ஒரு வீடியோ சமூக வலைதளங்களிலே வருகிறது. யாராலும் சகித்து கொள்ள முடியாத சில காட்சிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ, உலகம் முழுவதும் வைரலாக போகக்கூடிய வீடியோ, அதை பார்த்த ஒவ்வொருவரும் கண்கலங்கி தலைகுனிந்து மனித இனமே தலைகுனியக்கூடிய ஒரு வீடியோ. அங்கே 2 கூக்கி இனத்தை சேர்ந்த பெண்கள், அந்த பெண்களை ஒரு 40 வயது தக்க ஒரு பெண், 21 வயது உள்ள ஒரு பெண், அந்த பெண்களை தங்களுடைய ஆடைகளை எல்லாம் களைய செய்து ஒரு கும்பல் அவர்களை ஏதோ ஆடு மாடுகள் போல இழுத்து செல்கிறது. போகக்கூடிய வழியிலெல்லாம் அவர்கள் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், மிக மோசமாக நடத்தப்படுகிறார்கள். அவர்களை பாதுகாக்க வந்த தந்தையும் தனையனும் அடித்து கொலை செய்யப்படுகிறார்கள்.
பத்தொன்பது வயது சிறுவன் அந்த பெண்ணுடைய தம்பி அடித்து கொலை செய்யப்படுகிறான். அதில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய கணவர் இந்த நாட்டின் இராணுவத்திலே இந்த மக்களை இந்த நாட்டை காப்பதற்காக பணிபுரிந்தவர். அந்த பெண்கள் இப்படி மோசமாக நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மோசமாக நடத்தப்பட்டு இழுத்து கொண்டு செல்லப்பட்டு ஒரு பெண் வார்த்தைகளால் சொல்ல முடியாத கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாக்கப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு அங்கே வீசியறியப்படுகிறார். இது வீடியோக்களாக வலைதளங்களிலே வருகிறது. அதற்கு பிறகுதான் தன்னுடைய மௌனத்தை கலைக்கிறார் பிரதமர் அவர்கள். அதுவும் பாராளுமன்றம் தொடங்க இருக்கக்கூடிய அந்த நாளிலே பாராளுமன்றத்திற்கு உள்ளே வந்து பேச பிரதமர் தயாராக இல்லை. பாராளுமன்ற வளாகத்திலே அவைக்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்து பிரதமர் இந்த நாட்டுடைய பிரதமர் பத்திரிகையாளர்களை சந்திப்பது என்பதே ஒரு பெரிய செய்தி. ஆனால் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இத்தனை ஆண்டுகளாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முறை வழமை என்னவென்றால் பாராளுமன்றத்திலே பேச வேண்டும், பிரதமர் தன் கருத்துக்களை பாராளுமன்றத்திலே வெளியிட வேண்டும். ஆனால் பிரதமர் பாராளுமன்றத்தை ஜனநாயகத்தை அவமதிக்கக்கூடிய வகையிலே வெளியிலே நின்று பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி அளித்து விட்டு செல்கிறார். தொடர்ந்து எதிர்கட்சிகள் அமளியிலே ஈடுபடுகிறது. இங்கே பேசிய நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் எடுத்து சொன்னது போல திராவிட முன்னேற்ற கழகமும் மற்ற அத்தனை இயக்கங்களும் இந்த மணிப்பூர் கலவரங்கள் இந்த பெண்களுடைய நிலை இரண்டும் பாராளுமன்றத்திலே விவாதிக்கப்பட வேண்டும் என்று அங்கே நோட்டீஸ் கொடுத்துவிட்டு நாங்கள் அமளியிலே ஈடுபடுகிறோம். ஆனால் அங்கே பிரதமருக்கு பாராளுமன்றத்திலே வந்து எங்களை சந்தித்து ஜனநாயக முறையிலே இதை விவாதிக்க கூட அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தயாராக இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் பாரத் மாதா கி ஜெய் என்கிறார்கள். எந்த மாதாவை காப்பாற்றுகிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் தாய்கள் இல்லையா, தங்கைகள் இல்லையா, உங்களுடைய சகோதரிகள் இல்லையா, குழந்தைகள் இல்லையா? எந்த பெண்ணை காப்பாற்றுகிறீர்கள் நீங்கள்? ஒரு பெண்ணை ஒரு மேடையிலே ஏற்றி அழகு பார்க்கக்கூடிய அந்த பெருமை அந்த நிலை எங்களுக்கு தேவையில்லை. ஒரு பீடத்திலே ஏற்றி நாங்கள் பெண்களை போற்றுகிறோம், பெண்களுக்காக நாங்கள் அவர்களை எல்லாம் மதிக்கிறோம், தாயாக மதிக்கிறோம், கடவுளாக மதிக்கிறோம் என்ற அந்த பொய் போலித்தனங்கள் எங்களுக்கு தேவையில்லை. ஒரு பெண்ணை சக மனுஷியாக, ஒரு பெண்ணை உனக்கு இணையாக, ஒரு பெண்ணை மதிக்க அவளுடைய உடலை மதிக்க தெரிந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உண்மையான ஆட்சி செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் இது பிஜேபிக்கு என்றும் புரிந்ததில்லை. பில்கிஸ் பானு உடைய கேஸ் எடுத்துக்கோங்க, வழக்கு எடுத்துக்கோங்க. மிக மோசமான குஜராத் கலவரங்களின் போது மிக மோசமான வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண், அந்த வன்முறையாளர்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இங்கே கிட்டத்தட்ட 80 நாட்கள் மே 4ஆம் தேதி இந்த இரண்டு பெண்களும் இந்த வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அந்த வன்முறை நடக்கும் பொழுது அந்த பெண்களோடு போலீஸ்காரர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த கும்பல் தாக்கும் பொழுது அந்த போலீஸ்காரங்க இந்த பெண்களை அவங்க கிட்டட்டு விட்டுட்டு ஓடி போறாங்க. அதனால காவல்துறைக்கு தெரிந்திருக்கிறது இப்படி ஒரு நிலை, அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. அதற்கு பிறகு அங்கே FIR பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் FIR பதிவு செய்யப்படுகிறது, அங்கே இருக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையத்திற்கு இந்த செய்தி தெரிந்திருக்கிறது. எல்லாரும் மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள், கள்ள மௌனத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் இதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த வீடியோக்கள் வெளியாகும் வரை. அப்பொழுது நான் கேட்கிறேன்,
ஒன்று, அந்த பெண்களுக்கு எது நடந்திருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கக்கூடிய அரசாங்கம், இல்லை என்றால் தன் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள அக்கறை இல்லாத அரசாங்கம். இரண்டுமே அங்கே ஆட்சி பீடத்தில் இருக்க அருகதையற்றவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பொறுப்பேற்று ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பதவி விலக வேண்டும், தலைகுனிந்து பதவி விலக வேண்டும். செய்ய மாட்டார்கள். மனசாட்சின்னு ஒன்று இருந்தா தானே நடவடிக்கை எடுப்பார்கள். இதை பற்றி விவாதிக்க கூட அவர்கள் தயாராக இல்லை. உச்ச நீதிமன்றம் தலையிட்டு நீங்க நடவடிக்கை எடுக்கலன்னா நாங்க உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்துவிடும் என்று எச்சரித்த பிறகு நம்முடைய பிரதமர் வாய்த்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இந்த நாட்டிற்கு தேவையா என்பதை நாம் கேட்க வேண்டிய தருணம் இது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அவர்கள் ஆட்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இந்த நாடு முழுவதும் எத்தனை கலவரங்கள், யார் என்ன உடுத்துகிறார்கள், யார் என்ன உண்ணுகிறார்கள், வீட்டில் மாட்டுக்கறி வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பொய்யாக சொல்லி எத்தனை பேர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பெண் தனக்கு பிடித்த உடையை அவள் தேர்ந்தெடுக்க வேண்டும். எது வசதியாக இருக்கிறதோ அதை அந்த பெண் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்ன தந்தை பெரியார் என் நாடு இது. இந்த நாட்டிலே ஒரு பெண் அவள் எதை உடுத்தினாலும் அது அவளுடைய தேர்வாக அவளுடைய வசதியாக இருக்க வேண்டும். அதற்காக இந்த நாட்டிலே இந்த பிஜேபியால் துன்புறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர். ஒரு பெண்ணின் திருமணத்தை அவளால் தீர்மானம் செய்ய முடியாது, அதற்கான ஒரு சட்டம் கிடையாது. அந்த பெண்களை பாதுகாக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் வழியும் இந்த நாட்டிலே கிடையாது. ஆனால் தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொரு முறையும் நாங்கள் மதிக்கிறோம் மதிக்கிறோம் மதிக்கிறோம், தாய்நாடு தாய்நாடு என்று பெருமையாக பேசுகிறீர்களே, அந்த தாய்நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடியது பாஜக ஆட்சி. இங்கே வன்முறைகளை, காழ்ப்புணர்வுகளை, வெறுப்பை, நமக்குள்ளான பகைமையை, வன்முறைகளை அவர்கள் கட்டவிழ்த்து விட கட்டவிழ்த்து விட இங்கே எந்த பெண்ணுக்கும், குழந்தைக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும், இங்கே யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, எதிர்காலம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதலை ஒரு செய்தியாக, இது அரசியல் இல்லை, நான் அடுத்த தேர்தலை பற்றி பேசவில்லை, அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை அதற்கு அடுத்த தலைமுறையின் பாதுகாப்பை பற்றி பேசுகிறேன், இந்த நாட்டின் வளர்ச்சியை பற்றி பேசுகிறேன். அதனால்தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இங்க இருக்கக்கூடிய மகளிர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நம் கைகளிலே ஒப்படைத்திருக்கிறார்கள். இங்கே எழக்கூடிய குரல் இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் எதிரொலிக்க வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய அந்த டெல்லியின் செங்கோலை, நம்ம செங்கோலை கொண்டு போய் வைத்திருக்கிறார்களே, அந்த செங்கோலை அது ஆட்டி அவர்கள் கைகளில் இருந்து பிடுங்கக்கூடிய நாளை விரைவிலே கொண்டு வரும். நன்றி, வணக்கம். மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.